ஈரான் மீதான பதிலடிக்கு பாகிஸ்தான் சுட்டியிருந்த பெயர் ஆபரேஷன் மக்பார் சர்மாச்சார். பாரசீக மொழியில் மக்பார் என்றால் செத்து தொலை என்பது பொருள். சர்மாச்சார் என்பது போராளிகளை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்ற வட்டார மொழி. அமெரிக்கா பற்றியோ அல்லது இஸ்ரேல் பற்றியோ பாரசீகத்தில் குறிப்பிடுகின்ற போது மக்பார் அமெரிக்கா, மக்பார் இஸ்ரேல் என்ற சொல்லாடலைத்தான் ஈரானியர்கள் பாவிப்பார்களாம். ஈரானில் செயற்பட்டு வருகின்ற போராளிகளை செத்து தொலையுங்கள் என்று கூறி பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதல் தான் இன்று அதிகாலை ஈரான் மீது பாகிஸ்தான் மேற்கொண்ட அந்த படை நடவடிக்கை. தனது 3 அயல் நாடுகள் மீது இந்த வாரம் ஈரான் மேற்கொண்ட நீண்ட தூர ஏவுகணை மற்றும் வான் தாக்குதல்கள் வளைகுடாவில் நடைபெற்று வருகின்ற யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப்படுகின்றதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. பாகிஸ்தான், ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள சில குறிப்பிட்ட இலக்குகள் மீதே ஈரான் எதிர்பாராத பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. சிரியாவில் உள்ள ஐஎஸ் அமைப்பின் நிலைகள் மீதும், ஈராக்கில் குர்திஸ்தானில் உள்ள இஸ்ரேல் மொசாட் அலுவலகம் மீதும், பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஸ் அல் அட்ல் என்ற இஸ்லாமிய ஆயுத அமைப்பின் தளங்கள் மீதுமே ஈரான் இந்த வாரம் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதில் சிரியாவில் உள்ள ஐஎஸ் அமைப்பின் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலுக்கு காரணம் இருக்கின்றது. ஜனவரி 3 ஈரானில் 80 பொதுமக்கள் கொல்லப்பட்ட 2 குண்டுவெடிப்புகளுக்காக உரிமையை இந்த ஐஎஸ் அமைப்பு கோரியதைத் தொடர்ந்து பழி தீர்ப்போம் என்று ஈரான் எச்சரித்திருந்த நிலையில் நடைபெற்ற தாக்குதல்கள்தான் சிரியாவில் உள்ள ஐசிஸ் அமைப்பின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள். அதேபோன்று ஈராக் குர்திஸ்தான் தலைநகரில் உள்ள இஸ்ரேல் மொசாட் அலுவலகம் மீதான தாக்குதலும் ஈரானின் ராணுவ தளபதியை இஸ்ரேல் கொலை செய்ததற்காக பழிவாங்கும் ஒரு நடவடிக்கையாகவே கூறப்படுகின்றது. இவைகள் இரண்டுமே ஈரானிடம் இருந்து எதிர்பார்க்கப்பட்ட பதில் நடவடிக்கைகள் தான். ஆனால் பாகிஸ்தான் மீது, அதுவும் ஒரு அணுவாயுத நாடான பாகிஸ்தான் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் தான் ஆய்வாளர்களை சற்று சிந்திக்க வைத்திருந்தது. பாகிஸ்தான் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டு 48 முடிவடைவதற்கு முன்பாகவே பாகிஸ்தான் ஈரான் மீது மேற்கொண்ட பதில் தாக்குதலானது வளைகுடா பிரச்சனையை தெற்கு ஆசியாவுக்கும் கொண்டு வந்து விடுமோ என்கின்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்கின்றதான தடுமாற்றத்தையும் கூட மேற்குலகு மற்றும் ஈரான் தரப்பு நோக்கர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. பாகிஸ்தான் மீது எதற்காக ஈரான் ஏவுகணை மற்றும் வான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது? பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் அல் அட்ல் என்ற ஜிஹாதி அமைப்பின் பின்னணி என்ன? அந்த அமைப்புக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை? ஈரான் மீது பாகிஸ்தான் பதில் தாக்குதலை ஆரம்பித்து உள்ள நிலையில் இந்த 2 தரப்புகளுக்கும் இடையிலான மோதல்கள் ஒரு முழு அளவிலான யுத்தமாக மாறிவிடுமா? இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு நிலை என்பது மிக மிக நெருக்கமானதாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. 1947 பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தானை அங்கீகரித்த முதலாவது நாடு ஈரான் தான். 1965 மற்றும் 1971 நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் யுத்தங்களின் போது ஈரான் பாகிஸ்தான் பக்கம்தான் முழுமையாக நின்று ஆயுதங்கள், ராஜதந்திர உதவிகள் என்று அனைத்தையும் நல்கி வந்தது. பனிப்போர் காலத்தில் பாகிஸ்தானும் ஈரானும் அமெரிக்காவின் பக்கத்தில் ஒரே அணியில் தான் நின்றிருந்தன. கம்யூனிசத்திற்கு எதிரான சென்டோ கூட்டணியின் ஆரம்பகால உறுப்பு நாடுகளே இந்த 2 நாடுகளும் தான். 1978-79 நடைபெற்ற ஈரானின் இஸ்லாமிய புரட்சியை தொடர்ந்து உருவான ஈரானின் இஸ்லாமிய குடியரசை முதன் முதலில் அங்கீகரித்த நாடுகளில் பாகிஸ்தான் ஒன்று.
1979 முதல் 1989 வரை சுமார் 20 வருடங்கள் நடைபெற்ற ஆப்கான் யுத்தத்தின் போது பாகிஸ்தான் ஆதரவுடன் சோவியத்திற்கு எதிராக சண்டையிட்ட ஆப்கான் முஜாஹிதீன்களைத்தான் ஈரானும் ஆதரித்திருந்தது. அதேபோன்று 1980 முதல் 88 வரை நடைபெற்ற ஈரான் ஈராக் யுத்தத்தில் ஈரானின் பக்கமே நின்றிருந்தது பாகிஸ்தான். இப்படி ஈரான் பாகிஸ்தான் உறவு நிலை என்பது மிகவும் சுமூகமாகவே இருந்து வந்தது கடந்த காலங்களில். ஈரானின் அணுசக்தி விவகாரத்தில் கூட பாகிஸ்தானுடன் இணைந்து சில திட்டங்களை மேற்கொள்வது பற்றியெல்லாம் பேச்சடிபட்டது. ஆனால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சனை எங்கு உருவானது என்று பார்த்தால் இரண்டு இடங்களை குறிப்பாக அடையாளம் காண்பிக்க முடியும். முதலாவது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை. இரண்டாவது இந்த இரண்டு நாடுகளிலும் வாழ்கின்ற மக்களின் மத நம்பிக்கை அல்லது மத பிரிவுகள். பாகிஸ்தானும் ஈரானும் சுமார் 904 கிலோமீட்டர் நீளமான எல்லையை தமக்கிடையே பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. அதேவேளை பாகிஸ்தான், ஈரான் இந்த இரண்டு நாடுகளும் இஸ்லாமிய மத பிரிவுகளான சன்னி சியா பிரிவுகளை பெரும்பான்மையாகவும் சிறுபான்மையாகவும் கொண்ட நாடுகள். பாகிஸ்தான் என்பது 76% சன்னி முஸ்லிம்களை கொண்ட ஒரு நாடு. அதேவேளை ஈரானோ 90-95% சியா முஸ்லிம்களை கொண்ட நாடு. சியா சன்னி என்ற இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் இடையேயான மோதல்கள் என்பது நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகின்ற மோதல்கள் என்பது யாவரும் அறிந்த ஒரு விடயம். ஈரானில் சிறுபான்மையாக இருக்கும் சன்னி முஸ்லிம்கள் பாகிஸ்தானிலும், பாகிஸ்தானில் சிறுபான்மையாக இருந்து வருகின்ற சியா முஸ்லிம்கள் ஈரானிலும் அடைக்கலம் தேடிக்கொள்வது என்பதும் அதற்கு இந்த இரண்டு நாடுகளிடையே காணப்படுகின்ற 904 கிலோமீட்டர் நீளமான எல்லை இயல்பாகவே காரணமாகி விடுகின்றது என்பதும் தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையான பிரதான பிரச்சினை. பாகிஸ்தான் என்பது மத சிறுபான்மையினரை துன்புறுத்துவதில் மிகவும் பெயர் பெற்ற ஒரு நாடு. அங்கு வாழ்ந்து வருகின்ற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் போலவே சியா இஸ்லாமிய மத பிரிவினரும் பாகிஸ்தானில் கடுமையாகவே துன்புறுத்தப்பட்டு வருகின்றார்கள். சியா முஸ்லிம்கள் தங்களை முஸ்லிம்கள் என்றே அழைக்கக்கூடாது என்பதுடன் அவர்கள் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவர்கள் என்பதை முக்கிய பிரகடனமாக கொண்ட ஈராளமான அமைப்புகளும் பரப்புரைகளும் சாதாரணமாகவே காணப்படுகின்றன பாகிஸ்தானில். உதாரணத்திற்கு கடந்த 2001 முதல் மாத்திரம் சியா முஸ்லிம்களுக்கு எதிரான சுமார் 471 தாக்குதல்கள் பாகிஸ்தானில் நடைபெற்றிருக்கின்றன. 3000 அதிகமான சியா முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 5000 பேர் வரையில் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் வாழ்ந்து வருகின்ற சியா முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவென்று சில சியா அமைப்புகள், ஆயுத குழுக்கள் பாகிஸ்தானில் செயற்பட்டு வருகின்றன. தெஹ்ரீக் இ ஜவாரியா பாகிஸ்தான், ஷிபா இ முகமது பாகிஸ்தான் போன்ற சியா பிரிவு ஆயுத குழுக்கள் பாகிஸ்தானில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றன. பாகிஸ்தானில் செயற்பட்டு வருகின்ற இந்த சியா பிரிவு ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு, பயிற்சிகள், ஆயுதங்கள், அடைக்கலம் என்று அனைத்தையுமே வழங்கி வருகின்ற ஒரு நாடுதான் சியா முஸ்லிம்களின் பாதுகாவலரான ஈரான். மறுபக்கம் ஈரானில் வாழ்ந்து வருகின்ற சன்னி முஸ்லிம்கள் அங்கு இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்பட்டு வருவதாகவும், ஈரானில் சன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் மாவட்டங்கள் ஓரங்கட்டப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருவதால் ஈரானின் எல்லை நாடான சன்னி முஸ்லிம்களை அதிகம் கொண்ட பாகிஸ்தான் சன்னிகளுக்கு உதவி செய்ய முயன்றதன் வெளிப்பாடுதான் அண்மையில் ஈரான் தாக்குதல் நடாத்திய ஜாயிஸ் உல் அல்டில் அமைப்பு. ஆர்மி ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதியின் சேரி என்று பொருள்படுகின்ற ஜைஸ் உல் அல்டில் அமைப்பானது ஈரானில் சன்னிகள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்றதும், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கின்றதும், ஈரானில் உள்ள மாகாணங்களில் இரண்டாவது பெரிய மாகாணம் என்று கூறப்படுகின்றதுமான சிஸ்டான் அண்ட் பலுச்சிஸ்தான் மாகாணத்தை தனிநாடாக மாற்றுவதையும் அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு. அமெரிக்கா, ஈரான், ஜப்பான்,
நியூசிலாந்து போன்ற நாடுகளினால் பயங்கரவாத அமைப்பு என்று தடை விதிக்கப்பட்டுள்ள ஜைஸ் உல் அடில் அமைப்பு பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயற்பட்டு வருகின்ற அதேவேளை ஈரானில் பலவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. 2019 ஆண்டில் இந்த குழு ஈரானில் மேற்கொண்ட தற்கொலை தாக்குதலில் 27 ஈரானிய புரட்சிகர ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது. இவர்களை திரும்பி பார்க்க வைத்த தாக்குதல் என்று கூறலாம். இதே போன்ற தற்கொலை தாக்குதலை இந்த அமைப்பினர் 2014 ஆண்டிலும் ஈரானில் மேற்கொண்டிருந்தார்கள். ஈரானிய ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்கள் ஈரானிய ராணுவத்தினரை பாகிஸ்தானுக்கு கடத்திச் செல்வது, ஈரானிய உட்கட்டுமானங்கள் மீது தாக்குதல் நடத்துவது, இப்படி ஈரானுக்கு எதிராக பல காரியங்களை செய்து வருகின்ற இந்த ஜெய்ஸ் உல் அடில் அமைப்பு மீதுதான் ஈரான் கடந்த 16 ஏவுகணை மற்றும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் இன்று அதிகாலை ஈரான் மீது ஏவுகணை மற்றும் வான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இப்பொழுது பலராலும் எழுப்பப்பட்டு வருகின்ற கேள்வி என்னவென்றால், ஈரானும் பாகிஸ்தானும் மாறி மாறி மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்கள் ஒரு பெரும் யுத்தமாக மாறிவிடுமா என்பதுதான். ஏனென்றால் பாகிஸ்தான் என்பது சுமார் 170 அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற ஒரு நாடு. அப்டாலி, காஸ்னபி, ஷஹீன் 1, ஷஹீன் 2, NESR, கௌரி போன்ற பேலிஸ்டிக் மிசைல்ஸை தனதாக கொண்ட ஒரு நாடு பாகிஸ்தான். ஆளணி விடயத்திலும் சரி, படைவெளி சமநிலையிலும் சரி, ஈரானை விட பல மடங்கு பலம் வாய்ந்த ஒரு நாடுதான் பாகிஸ்தான். அப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கும் வளைகுடாவில் மிக பலமான சக்தியாக வளர்ந்து வருகின்ற ஈரானுக்கும் இடையே முழு அளவிலான யுத்தம் மூண்டுவிடுமா என்பதுதான் இன்று பலரையும் அச்சப்படுத்தி வருகின்ற கேள்வியாக இருக்கின்றது. உடனடியாக அப்படி நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்றே கூறுகின்றார்கள் பல நோக்கர்கள். வாஷிங்டன் DC-யை தளமாக கொண்டு இயங்கும் நியூ லைன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பாலிசி என்கின்ற அமைப்பின் பணிப்பாளர் கம்ரான் புகாரி கூறுகின்ற போது, ஒரு எல்லையில் இந்தியாவும் ஒரு எல்லையில் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற இன்றைய நிலையில் மற்றொரு எல்லையில் ஈரானுடன் மோதல் போக்கை முன்னகர்த்துவதற்கு பாகிஸ்தான் விரும்பாது என்று தெரிவித்தார். அத்தோடு ஒரு முழு அளவிலான யுத்தத்தை எதிர்கொள்ளுகின்ற பொருளாதார நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அதேபோன்று இஸ்ரேல், அமெரிக்கா என்று மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகின்ற ஈரானும் பாகிஸ்தானுடன் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்காது என்றே ஈரான் சார்பு நிலை நோக்கர்கள் கருதுகின்றார்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்த வாரம் ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் விடயத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது 2 விடயங்கள் தெளிவாக தெரிகின்றன. அதாவது அடுத்து வருகின்ற நாட்களில் சன்னி சியா பிளவு மறுபடியும் மத்திய கிழக்கில் கொழுந்து விட்டு எரிய போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. அடுத்தது, ஈரான் தனது ப்ராக்ஸிஸை, அதாவது தனது துணை இராணுவ குழுக்களை பயன்படுத்தி எவ்வாறு தனது எதிரிகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றதோ, அதேபோன்று ஈரானுக்கு எதிராக மேற்குலகினதும் சவுதி அரேபியாவினதும் அனுசரணையில் செயற்பட்டு வருகின்ற துணை இராணுவ குழுக்கள் விரைவில் ஈரானுக்கு எதிராக களமிறக்கப்படலாம் என்கின்ற ஏது நிலையும் புலப்பட்டு நிற்கின்றது. அழிவின் விளிம்புக்கு மத்திய கிழக்கு மெதுமெதுவாக சென்று கொண்டிருக்கின்றது.